72 ஆண்டு பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திற்காக ஜெயலலிதா அவர்கள் ஃபிலிம்ஃபேர் விருது வாங்கினார். 73 ஆண்டு சூரியகாந்தி திரைப்படத்திற்காக ஜெயலலிதா அவர்கள் ஃபிலிம்ஃபேர் விருது வாங்கினார். 74 ஆண்டு திக்கற்ற பார்வதி திரைப்படத்திற்காக லக்ஷ்மியும் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திற்காக சுஜாதாவும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் திக்கற்ற பார்வதி திரைப்படத்தில் நடித்த லக்ஷ்மி அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 75 ஆண்டு ஆயிரத்தில் ஒருத்தி திரைப்படத்திற்காக கே.ஆர். விஜயாவும் அபூர்வ ராகங்கள் திரைப்படத்திற்காக ஸ்ரீவித்யாவும் உறவு சொல்ல ஒருவன் திரைப்படத்திற்காக சுஜாதாவும் ஆகிய மூன்று பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் உறவு சொல்ல ஒருவன் திரைப்படத்தில் நடித்ததற்காக சுஜாதா அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 76 ஆண்டு சித்ரா பௌர்ணமி திரைப்படம் ஜெயலலிதா, பத்ரகாளி திரைப்படம் ராணி சந்திரா, அன்னக்கிளி திரைப்படம் சுஜாதா, மூன்று முடிச்சி திரைப்படம் ஸ்ரீதேவி, மன்மதிலீலை திரைப்படம் ஆலம் ஆகிய 5 நடிகைகளும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் அன்னக்கிளி திரைப்படத்தில் நடித்த சுஜாதா அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 77 ஆண்டு அவர்கள் திரைப்படம் சுஜாதா, 16 வயது நிலை திரைப்படம் ஸ்ரீதேவி, ஆட்டுக்கார அலமேலு திரைப்படம் ஸ்ரீபிரியா, புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படம் சுமித்ரா, சில நேரங்களில் சில மனிதர்கள் திரைப்படம் லக்ஷ்மி ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் அவர்கள் திரைப்படத்தில் நடித்த சுஜாதா அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 78 ஆண்டு ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் திரைப்படம் லக்ஷ்மி, வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படம் லதா, கிழக்கே போகும் ரயில் திரைப்படம் ராதிகா, சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படம் ஸ்ரீதேவி, அவள் அப்படித்தான் திரைப்படம் ஸ்ரீபிரியா ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் வட்டத்துக்குள் சதுரம் திரைப்படத்தில் நடித்த லதா அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 79 ஆண்டு நினைத்தாலே இனிக்கும் திரைப்படம் ஜெயபிரதா, பசி திரைப்படம் ஷோபா, பகலில் ஒரு இரவு திரைப்படம் ஸ்ரீதேவி, உதிரி பூக்கள் திரைப்படம் அஸ்வினி, நீயா திரைப்படம் ஸ்ரீபிரியா ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார். இதில் பசி திரைப்படத்தில் நடித்த ஷோபா அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 80 ஆண்டு வண்டி சக்கரம் திரைப்படம் சரிதா, அவன் அவள் அது திரைப்படம் லக்ஷ்மி மற்றும் ஸ்ரீபிரியா, வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படம் ஸ்ரீதேவி, நெஞ்சத்தை கிள்ளாத திரைப்படம் சுகாசினி ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் வண்டி சக்கரம் திரைப்படத்தில் நடித்த சரிதா அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 81 ஆண்டு அந்த 7 நாட்கள் திரைப்படம் அம்பிகா, மீண்டும் கோகிலா திரைப்படம் ஸ்ரீதேவி, அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் ராதா, மௌன கீதங்கள் திரைப்படம் சரிதா, தண்ணீர் திரைப்படம் சரிதா, பாலைவனச்சோலை திரைப்படம் சுகாசினி ஆகிய 6 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் மீண்டும் கோகிலா திரைப்படத்தில் நடித்த ஸ்ரீதேவி அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 82 ஆண்டு அக்னி சாட்சி திரைப்படம் சரிதா, பயணங்கள் முடிவதில்லை திரைப்படம் பூர்ணிமா பாக்கியராஜ், மூன்றாம் பிறை திரைப்படம் ஸ்ரீதேவி, வாழ்வே மாயம் திரைப்படம் ஸ்ரீபிரியா, கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படம் சுகாசினி ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் கோபுரங்கள் சாய்வதில்லை திரைப்படத்தில் நடித்த சுகாசினி அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 83 ஆண்டு மண்வாசனை திரைப்படம் ரேவதி, மலையூர் மம்பட்டியான் திரைப்படம் சரிதா, உண்மைகள் திரைப்படம் லக்ஷ்மி, சுமங்கலி திரைப்படம் சுஜாதா, முந்தானை முடிச்சி திரைப்படம் ஊர்வசி ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் உண்மைகள் திரைப்படத்தில் நடித்த லக்ஷ்மி அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 84 ஆண்டு அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படம் சரிதா, சிறை திரைப்படம் லக்ஷ்மி, 100வது நாள் திரைப்படம் நளினி, புதுமை பெண் திரைப்படம் ரேவதி, ஆலய தீபம் திரைப்படம் சுஜாதா ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்தில் நடித்த சரிதா அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 85 ஆண்டு கன்னிராசி திரைப்படம் ரேவதி, பூவே பூச்சுடுவா திரைப்படம் நதியா, முதல் மரியாதை திரைப்படம் ராதா, கல்யாண அகதிகள் திரைப்படம் சரிதா, சின்ன வீடு திரைப்படம் கல்பனா, சிந்து பைரவி திரைப்படம் சுகாசினி ஆகிய 6 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் முதல் மரியாதை திரைப்படத்தில் நடித்த ராதா அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 86 ஆண்டு தர்ம தேவதை திரைப்படம் ராதிகா, மைதிலி என்னை காதலி திரைப்படம் அமலா, சம்சாரம் அது மின்சாரம் திரைப்படம் லக்ஷ்மி, நிலவே மலரே திரைப்படம் நதியா, அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படம் ராதா, மௌனராகம் திரைப்படம் ரேவதி ஆகிய 6 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் தர்ம தேவதை திரைப்படத்தில் நடித்த ராதிகா அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 87 ஆண்டு நீதிக்கு தண்டனை திரைப்படம் ராதிகா, வேதம் புதிது திரைப்படம் அமலா, ரெட்டைவால் குருவி திரைப்படம் அர்ச்சனா, அன்புள்ள அப்பா திரைப்படம் நதியா, எங்க சின்னராசா திரைப்படம் ராதா ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் நீதிக்கு தண்டனை திரைப்படத்தில் நடித்த ராதிகா அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 88 ஆண்டு பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படம் ராதிகா, வீடு திரைப்படம் அர்ச்சனா, பூபூத்த நந்தவனம் திரைப்படம் சரிதா, இது நம்ம ஆளு திரைப்படம் சோபனா, என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படம் சுகாசினி ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் வீடு திரைப்படத்தில் நடித்த அர்ச்சனா அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 89 ஆண்டு புது புது அர்த்தங்கள் திரைப்படம் கீதா, ஆராரோ ஆரிராரோ திரைப்படம் பானுபிரியா, கரகாட்டக்காரன் திரைப்படம் கனகா, புதிய பாதை திரைப்படம் சீதா, தென்றல் சுடும் திரைப்படம் ராதிகா ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் ஆராரோ ஆரிராரோ திரைப்படத்தில் நடித்த பானுபிரியா அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 90 ஆண்டு நம்ம ஊரு பூவாத்தா திரைப்படம் கௌதமி, அஞ்சலி திரைப்படம் ரேவதி, கேளடி கண்மணி திரைப்படம் ராதிகா, கிழக்கு வாசல் திரைப்படம் ரேவதி, மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படம் ஊர்வசி ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் கேளடி கண்மணி
அரண்மனை திரைப்படத்தில் நடித்த ராதிகா அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 91 மறுபக்கம் திரைப்படம் ஜெயபாரதி, நீ பாதி நான் பாதி திரைப்படம் கௌதமி, அழகன் திரைப்படம் பானுபிரியா, இதயம் திரைப்படம் ஹீரா, சின்னத்தம்பி திரைப்படம் குஷ்பு ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் நீ பாதி நான் பாதி திரைப்படத்தில் நடித்த கௌதமி அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 92 தேவர்மகன் திரைப்படம் ரேவதி, ரிக்ஷா மாமா திரைப்படம் குஷ்பு, ரோஜா திரைப்படம் மது, சின்ன கவுண்டர் திரைப்படம் சுகன்யா, மன்னன் திரைப்படம் விஜய் சாந்தி ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் தேவர்மகன் திரைப்படத்தில் நடித்த ரேவதி அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது கொடுக்கப்பட்டது. 93 கோகுலம் திரைப்படம் பானுபிரியா, ஜாதிமல்லி திரைப்படம் குஷ்பு, மறுபடியும் திரைப்படம் ரேவதி, யஜமான் திரைப்படம் மீனா, கிழக்கு சீமையிலே திரைப்படம் ராதிகா ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் மறுபடியும் திரைப்படத்தில் நடித்த ரேவதி அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது கொடுக்கப்பட்டது. 94 காதலன் திரைப்படம் நக்மா, பிரியங்கா திரைப்படம் ரேவதி, நாட்டாமை திரைப்படம் குஷ்பு, மகாநதி திரைப்படம் சுகன்யா, மகளிர் மட்டும் திரைப்படம் ஊர்வசி ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் பிரியங்கா திரைப்படத்தில் நடித்த ரேவதி அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 95 முத்து திரைப்படம் மீனா, கோலங்கல் திரைப்படம் குஷ்பு, பாம்பே திரைப்படம் மணிஷா கொய்ராலா, பசும்பொன் திரைப்படம் ராதிகா, சதி லீலாவதி திரைப்படம் கல்பனா, ஆசை திரைப்படம் சுவலட்சுமி ஆகிய 6 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் பாம்பே திரைப்படத்தில் நடித்த மணிஷா கொய்ராலா அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 96 காதல் கோட்டை திரைப்படம் தேவயானி, அவ்வை சண்முகி திரைப்படம் மீனா, பூவே உனக்காக திரைப்படம் சங்கீதா, கோகுலத்தில் சீதை திரைப்படம் சுவலட்சுமி, கல்கி திரைப்படம் ஸ்ருதி, இரட்டை ரோஜா திரைப்படம் ஊர்வசி ஆகிய 6 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் கல்கி திரைப்படத்தில் நடித்த ஸ்ருதி அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 97 பாரதி கண்ணம்மா திரைப்படம் மீனா, சூரிய வம்சம் திரைப்படம் தேவயானி, காதலுக்கு மரியாதை திரைப்படம் ஷாலினி, பொற்காலம் திரைப்படம் மீனா, பத்தினி திரைப்படம் குஷ்பு ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் பாரதி கண்ணம்மா திரைப்படத்தில் நடித்த மீனா அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 98 சிம்மராசி திரைப்படம் குஷ்பு, பூவேலி திரைப்படம் கௌசல்யா, நினைத்தேன் வந்தாய் திரைப்படம் ரம்பா, தலைமுறை திரைப்படம் ரேவதி, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படம் ரோஜா ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் பூவேலி திரைப்படத்தில் நடித்த கௌசல்யா அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 99 சேது திரைப்படம் அபிதா, படையப்பா திரைப்படம் ரம்யா கிருஷ்ணன், நீ வருவாய் என திரைப்படம் தேவயானி, பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படம் ஜோதிகா, சங்கமம் திரைப்படம் விந்தியா ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் படையப்பா திரைப்படத்தில் நடித்த ரம்யா கிருஷ்ணன் அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2000 குஷி திரைப்படம் ஜோதிகா, பாரதி திரைப்படம் தேவயானி, ரிதம் திரைப்படம் மீனா, அலைபாய்தே திரைப்படம் ஷாலினி ஆகிய 4 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் குஷி திரைப்படத்தில் நடித்த ஜோதிகா அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2001 ஆனந்தம் திரைப்படம் தேவயானி, நந்தா திரைப்படம் லைலா, பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படம் ஜோதிகா, தவசி திரைப்படம் சௌந்தர்யா ஆகிய 4 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் நந்தா திரைப்படத்தில் நடித்த லைலா அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2002 கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படம் சிம்ரன், அழகி திரைப்படம் நந்திதா தாஸ், இவன் திரைப்படம் சௌந்தர்யா, ஏப்ரல் மாதத்தில் திரைப்படம் ஸ்னேகா ஆகிய 4 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்தில் நடித்த சிம்ரன் அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2003 பிதாமகன் திரைப்படம் லைலா, தூள் திரைப்படம் ஜோதிகா, காக்க காக்க திரைப்படம் ஜோதிகா, பார்த்திபன் கனவு திரைப்படம் ஸ்னேகா ஆகிய 4 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் பிதாமகன் திரைப்படத்தில் நடித்த லைலா அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2004 மன்மதன் திரைப்படம் ஜோதிகா, பேரழகன் திரைப்படம் ஜோதிகா, காதல் திரைப்படம் சந்தியா, செல்லமே திரைப்படம் ரீமாசன் ஆகிய 4 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் காதல் திரைப்படத்தில் நடித்த சந்தியா அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2005 கஜினி திரைப்படம் அசின், மஜா திரைப்படம் அசின், சந்திரமுகி திரைப்படம் ஜோதிகா, கஸ்தூரிமான் திரைப்படம் மீரா ஜாஸ்மின், அன்னியன் திரைப்படம் சதா ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் கஜினி திரைப்படத்தில் நடித்த அசின் அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2006 சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படம் ஜோதிகா, சித்திரம் பேசுதடி திரைப்படம் பாவனா, வேட்டையாடு விளையாடு திரைப்படம் ஜோதிகா, டிஷ்யூம் திரைப்படம் சந்தியா, புதுப்பேட்டை திரைப்படம் ஸ்னேகா ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் சித்திரம் பேசுதடி திரைப்படத்தில் நடித்த பாவனா அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2007 போக்கிரி திரைப்படம் அசின், 9 ரூபாய் நோட்டு திரைப்படம் அர்ச்சனா, பருத்தி வீரன் திரைப்படம் பிரியாமணி, மொழி திரைப்படம் ஜோதிகா, பில்லா திரைப்படம் நயன்தாரா, கல்லூரி திரைப்படம் தமன்னா ஆகிய 6 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் பருத்தி வீரன் திரைப்படத்தில் நடித்த பிரியாமணி அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2008 தசாவதாரம் திரைப்படம் அசின், சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படம் ஜெனிலியா, பூ திரைப்படம் பார்வதி, யாரடி நீ மோகினி திரைப்படம் நயன்தாரா, சுப்பிரமணியபுரம் திரைப்படம் சுவாதி, அபியும் நானும் திரைப்படம் த்ரிஷா ஆகிய 6 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் பூ திரைப்படத்தில் நடித்த பார்வதி அவர்களுக்கு ஃபிலிம்ஃபேர் விருது வழங்கப்பட்டது. 2009 பொக்கிஷம் திரைப்படம் பத்மபிரியா ஜானகிராமன், நான் கடவுள் திரைப்படம் பூஜா, அச்சமுண்டு அச்சமுண்டு திரைப்படம் ஸ்னேகா, காஞ்சிவரம் திரைப்படம் ஸ்ரேயா ரெட்டி, கண்டேன் காதலை திரைப்படம் தமன்னா ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில்
தமிழில் நான் கடவுள் திரைப்படத்தில் நடித்த பூஜா அவர்களுக்கு பிலிம்பேர் விருது வழங்கப்பட்டது. 2010 ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படம் ரீமாசன், மைனா திரைப்படம் அமலாபால், அங்காடி தெரு திரைப்படம் அஞ்சலி, பையா திரைப்படம் தமன்னா, பாசென்கர் பாஸ்கரன் திரைப்படம் நயன்தாரா, விண்ணை தாண்டி வருவாய் திரைப்படம் த்ரிஷா ஆகிய 6 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் அங்காடி தெரு திரைப்படத்தில் நடித்த அஞ்சலி அவர்களுக்கு பிலிம்பேர் விருது வழங்கப்பட்டது. 2011 தெய்வ திருமகள் திரைப்படம் அனுஷ்கா, எங்கேயும் எப்போதும் திரைப்படம் அஞ்சலி, காவலன் திரைப்படம் அசின், வாகை சூடவா திரைப்படம் இனியா, மைக்கம் என்ன திரைப்படம் ரிச்சா, ஏழாம் அறிவு திரைப்படம் சுருதி ஹாசன் ஆகிய 6 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் எங்கேயும் எப்போதும் திரைப்படத்தில் நடித்த அஞ்சலி அவர்களுக்கு பிலிம்பேர் விருது வழங்கப்பட்டது. 2012 காதலில் சொதப்புவது எப்படி திரைப்படம் அமலாபால், நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படம் சமந்தா, 3 திரைப்படம் சுருதி ஹாசன், நீர்பறவை திரைப்படம் சுனைனா, கும்கி திரைப்படம் லட்சுமி மேனன் ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்தில் நடித்த சமந்தா அவர்களுக்கு பிலிம்பேர் விருது கொடுக்கப்பட்டது. 2013 விடியும் முன் திரைப்படம் பூஜா, ராஜாராணி திரைப்படம் நயன்தாரா, மரியான் திரைப்படம் பார்வதி, ஹரிதாஸ் திரைப்படம் ஸ்னேகா, என்றென்றும் புன்னகை திரைப்படம் த்ரிஷா, பரதேசி திரைப்படம் வேதிகா ஆகிய 6 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் ராஜாராணி திரைப்படத்தில் நடித்த நயன்தாரா அவர்களுக்கு பிலிம்பேர் விருது கொடுக்கப்பட்டது. 2014 குக்கு திரைப்படம் மாளவிகா நாயர், வேலையில்லா பட்டதாரி திரைப்படம் அமலாபால், மெட்ராஸ் திரைப்படம் கேத்தரின் தெரேசா, கத்தி திரைப்படம் சமந்தா, காவிய தலைவன் திரைப்படம் வேதிகா ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் குக்கு திரைப்படத்தில் நடித்த மாளவிகா நாயர் அவர்களுக்கு பிலிம்பேர் விருது வழங்கப்பட்டது. 2015 காக்கா முட்டை திரைப்படம் ஐஸ்வர்யா ராஜேஷ், நானும் ரவுடிதான் திரைப்படம் நயன்தாரா, பாபநாசம் திரைப்படம் கௌதமி, 36 வயது நிலை திரைப்படம் ஜோதிகா, ஓ காதல் கண்மணி திரைப்படம் நித்யா மேனன் ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் நானும் ரவுடிதான் திரைப்படத்தில் நடித்த நயன்தாரா அவர்களுக்கு பிலிம்பேர் விருது கொடுக்கப்பட்டது. 2016 இருமுகன் திரைப்படம் நயன்தாரா, இறுதி சுற்று திரைப்படம் ரித்திகா சிங், 24 திரைப்படம் சமந்தா, தேவி திரைப்படம் தமன்னா, தெரி திரைப்படம் சமந்தா, கொடி திரைப்படம் த்ரிஷா ஆகிய 6 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் இறுதி சுற்று திரைப்படத்தில் நடித்த ரித்திகா சிங் அவர்களுக்கு பிலிம்பேர் விருது கொடுக்கப்பட்டது. 2017 திருட்டு பயலே 2 திரைப்படம் அமலாபால், அருவி திரைப்படம் அதித்தி பாலன், அறம் திரைப்படம் நயன்தாரா, தரமணி திரைப்படம் ஆண்ட்ரியா, மகளிர் மட்டும் திரைப்படம் ஜோதிகா, பா பாண்டி திரைப்படம் ரேவதி ஆகிய 6 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் அறம் திரைப்படத்தில் நடித்த நயன்தாரா அவர்களுக்கு பிலிம்பேர் விருது வழங்கப்பட்டது. 2018 96 திரைப்படம் த்ரிஷா, கனா திரைப்படம் ஐஸ்வர்யா ராஜேஷ், காற்றின் மொழி திரைப்படம் ஜோதிகா, கோலமாவு கோகிலா திரைப்படம் நயன்தாரா, மாரி 2 திரைப்படம் சாய் பல்லவி ஆகிய 5 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் 96 திரைப்படத்தில் நடித்த த்ரிஷா அவர்களுக்கு பிலிம்பேர் விருது வழங்கப்பட்டது. 2020 மற்றும் 2021 ஜெய்பீம் திரைப்படம் லிஜோமோல் ஜோஸ், காப்பே ரணசிங்கம் திரைப்படம் ஐஸ்வர்யா ராஜேஷ், சூரரை போற்று திரைப்படம் அபர்ணா பாலமுரளி, சார்பட்டா பரம்பரை திரைப்படம் துஷாரா விஜயன், பொன்மகள் வந்தால் திரைப்படம் ஜோதிகா, உடன்பிறப்பே திரைப்படம் ஜோதிகா ஆகிய 6 பேரும் நாமினேஷன் செய்யப்பட்டார்கள். இதில் ஜெய்பீம் திரைப்படத்தில் நடித்த லிஜோமோல் ஜோஸ் அவர்களுக்கு பிலிம்பேர் விருது வழங்கப்பட்டது.